இந்த உலகத்திலே அன்லிமிட்டட் ஃபெய்த் அடங்கிய ஜெபக்குறிப்பு எது தெரியுமா? பரலோகத்தில் உடைய சித்தம் செய்யப்படுவது போலவே பூமியிலும் செய்யப்படுவதாக. Your will be done on earth as it is. As it is. As it is na appadiye 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 bhoomiyil seiyapadum. Neengal rajyathin puttiragal. So kattavilpadu ange kattavilkapattuma. Inge kattugiradhu ange kattapaduma. If you stop something from in the kingdom of heaven, it will be stopped in heaven. அதனால தான் தேவனுடைய மனுஷர்கள் பூமியிலிருந்து கட்டுகிறார்கள், கட்டவிழ்கிறார்கள். உங்களுக்கு அந்த ஆக்சஸ் இருக்கு. ஆமென் சொல்லுவோம். பரலோகத்துக்கு போயிட்டு வந்தவனுக்கு தான் தெரியும் அந்த ராஜ்யம் இங்கே வரணும்னு. ஆனால் நம்மள்கிட்ட பேசுகிறவனெலாம் பரலோகத்தை பார்த்துட்டு வந்து எத்தனை ஊழியக்காரையும் பரலோகத்தை பார்த்துருக்கான். அம்புட்டு பேரும் நம்மளை தான் பரலோகத்துக்கு கூட்டு போகணும்னு நினைக்கிறானே ஒழிய. ஆனால் ஒரே ஒரு நல்ல மனுஷர் தான் அவன் தான் பரலோக ராஜ்யத்தை பூமிக்கு கொண்டு வரணும் நினைச்சார். அந்த நல்ல மனுஷனுக்கு நான் விசில் அடிக்கிறேன். ஆமே சச்ச குட் மேன். ஆயிரங்களில் ஒருத்தர். நம்முடைய ராஜ்யம் வருவதாக. இந்த உலகத்திலேயே அன்லிமிட்டட் ஃபெய்த் அடங்கிய ஜபக்குறிப்பு எது தெரியுமா? பரலோகத்தில் உடைய சித்தம் செய்யப்படுவது போலவே பூமியிலும் செய்யப்படுவதாக. Your will be done on earth as it is. As it is. As it is னா அப்படியே 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 பூமியிலும் செய்யப்படுவதாக. இதை விட விசுவாசத்திலே மிகப்பெரிய ஜபம் இந்த முழு வேதத்திலும் இல்லை. மலையை கொண்டு வந்து சூரியனை நிப்பாட்டினது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுக்கெல்லாம் கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலே போதும். ஆனா ஒரு மனுஷனுக்கு தான் மலை மாதிரி விசுவாசம். என்னன்னா எங்க நாடு எத்தனை பேர் பரலோகத்து விசிட் பண்ணீங்க? அதான் சொல்லுவேன், ஒரு தடவை சில நாடுகளுக்கு விசிட் பண்ணிட்டேன்னா அந்த அந்த நாட்டுடைய இன்ஸ்பிரேஷன் என் நாட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு அந்த இன்ஸ்பிரேஷன் எனக்குள்ள வருது. தேசத்தை நேசிக்கிற எவனும் பரலோக ராஜ்யத்தின் செய்தியில் கொடுக்காமல் இருக்க முடியாது. என் கேள்வி என்னென்னா, உலகம் சுற்றி பார்த்த அரசியல்வாதியும் ஒன்று தான், பரலோகத்துக்கு 10 தடவை விசிட் பண்ண ஊழியக்காரன் ஒன்று தான், இதில் ஏழை எத்தனை தடவை நீ போயிருக்கல? ஒரு முறையாவது எங்கள் நாட்டை எப்படி மாற்றுன்னு நினச்சியா? அங்கே தம்பி அங்கே பார்த்தீங்கன்னா சோஃபா செட் இப்படி இருக்குது, தண்ணி இப்படி இருக்குது, என்ன இதை நாங்கள் பார்க்கலையே சார். பார்த்து நீ என்ன செஞ்சுருக்கணும்? எங்கள் நாட்டில் அது நடக்கணும்னு நீ நினச்சிருக்க வேண்டாமா? ஆனால் இயேசு அந்த பரலோகத்தை பார்த்தனால அவர் சொன்னார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் செய்யப்படுகிறது. அங்கே வியாதி இல்லை, வறுமை இல்லை, வேதனை இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, குறைவில்லை. அதையெல்லாம் பார்த்து சொன்னார், பரலோகத்தில் செய்யப்படுகிறது போலவே பூமியிலும் செய்யப்படுவதாக. அவருடைய பிரசங்கம் ராஜ்யம், அவருடைய ஆசை ராஜ்யம், அவருடைய ஜெபம் ராஜ்யம், அவருடைய டார்கெட் ராஜ்யம். அவர் முடிந்ததுன்னு சொன்னப்ப என்ன சொன்னார் தெரியுமா? எது முடிந்தது? இருளின் ராஜ்யம் முடிந்தது, தேவனுடைய ராஜ்யம் துவங்கியது. ஆமென்.